எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் கிளாமி அப்படின்னு சொல்கிற பிராண்டோட கன்சீலர் பேலட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்சீலர் மட்டும் இல்லை, ஆல் இன் ஒன்னாக இது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் அப்லோட் செஞ்ச வீடியோ இது தான், இந்த வீடியோ பாருங்கள், அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதுதான் ப்ராடக்ட், கிளாமி கன்சீலர் ஃபார் த ஃபேஸ். ஓகேவா? நம்மளோட முகத்தில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு. கன்சீலர்னு சொல்கிறது நம்மளோட ஃபேஸில் முக்கியமாக தேவையான ஒரு விஷயம். ஓகேவா? மேக்கப் பண்ணுறவங்களுக்கு மேக்கப் வந்து ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை செய்யலை அப்படின்னாலும் உங்களுக்கு பிம்பிள் வந்த மார்க் இருக்குது, இல்லை அண்டர் ஐ சர்க்கிளை கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கன்சீலர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷனே அப்ளை செய்யலை அப்படின்னாலும் ஒரு கன்சீலரை வச்சு உங்களோட ஃபேஸில் நல்லபடியாக மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களோட அண்டர் ஐ ஏரியாவில் இருக்கிற டார்க் சர்க்கிளை ஹைட் பண்ணி, இந்த இடத்துல டார்க் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, இல்லை பிம்பிள் வந்த மார்க் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நீட்டாக வந்து கன்சீலரால் கவர் பண்ண முடியும். நிறைய கன்சீலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் கொடுக்காது, கொஞ்சமாக ஒரு கவரேஜ் கொடுக்கும், லைட் கவரேஜ் இல்லை மீடியம் கவரேஜ். ஆனால் இந்த பேலட்டு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஓகேவா? உங்களுக்கு பிளாக் கலர்லாம் நல்லபடியாக ஒரு மார்க் இருந்தால் கூட அந்த மார்க்கை கூட கவர் பண்ணிக்கும். இந்த ஒரு பேலட்டு நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எல்லாமே இதிலே இருக்குது. லைட்டான ஷேட்லேருந்து டார்க்கான ஷேடு, காண்டோர் ஷேடு இருக்குது, டார்க்கான காண்டோர் ஷேடு, இது ப்ரௌன்சர் ஷேடு, அப்புறமா ப்ளஷ் இருக்குது, இது வந்து ஹைலைட்டர் ஷேடு, இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகேவா? லைட்டான, அதாவது கன்சீலர் இல்லை ஃபவுண்டேஷனுக்கு கூட இதை லைட்டாக நீங்கள் எடுத்து அப்ளை செஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இதோட ஃபினிஷ் வந்து மேட் ஃபினிஷ் கிடையாது, லைட்டாக ஒரு க்ளோ ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். க்ளோ ஃபினிஷ் மட்டும் கொடுக்குறதில்ல, ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். கன்சீலரில் பாருங்கள், நிறைய ஷேடு இருக்குது, லைட்டான ஷேடு, டார்க்கான ஷேடு இருக்குது. உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்றபடி உள்ள கலரை எடுத்து நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். சூப்பர் பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? இந்த ப்ராடக்ட்டை நிறைய எடுத்து நீங்கள் அப்ளை செஞ்சிக்க வேண்டாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கன்சீலர் அப்ளை செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக ப்ராடக்ட் எடுத்து பிளெண்ட் பண்ணி விட்டுப்போம், நிறைய ப்ராடக்ட் தேவைப்படும். ஆனால் இந்த ப்ராடக்டில் அப்படி இல்லை, லைட்டாக உங்களோட ஃபிங்கரில் கொஞ்சமாக எடுத்து டப் டப்பாக வச்சு பாருங்கள், ஃபுல்லாக நல்லபடியாக கவர் பண்ணிக்கும். உங்களோட அண்டர் ஐயில் இருக்கிற டார்க் சர்க்கிளை பெஸ்ட்டாக வந்து அப்படியே கவர் பண்ணிடும். எப்போதுமே நீங்கள் ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணுற நேரம் அப்ளை செஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து காம்பாக்ட் வச்சு அந்த கன்சீலரை செட் பண்ணணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை செய்கிற நேரம் இந்த கன்சீலரும் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி உங்களோட டார்க்னஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு கன்சீலர் யூஸ் பண்ணி பலனே இல்லாதது மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக கன்சீலர், இப்போ இதில் எனக்கு ஒரு டார்க் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா கன்சீலர் ரொம்ப லைட்டாக எடுத்தால் போதும். ஓகேவா? அந்த பேலட் வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட்டு போதும், லைட்டாக எடுத்து இது மாதிரி வச்சு இப்படி நல்லபடியாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நம்மளோட ஸ்கின் கலருக்கு ஏற்ற கலர் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காம்பாக்ட் வச்சு லைட்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை செய்கிறதால உங்களுக்கு அந்த கன்சீலர் மூவ் ஆகவும் செய்யாது, உங்களோட டார்க் அந்த பிக்மெண்டேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை டார்க் ஸ்பாட்டு ஹைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்படியே ஹைட் ஆகிரும், கிளியரான ஸ்கின் மாதிரி தெரியும். உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னாலும் இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்கிறது மாதிரி இருக்கும், உங்களுக்கு லைட்டாக தொட்டு டாட் டாட்டாக அப்படி வச்சுட்டு ஃபவுண்டேஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும், க்ளோயிங்கான அழகான ஒரு ஃபினிஷு, ஆயிலியாக அப்படியேன்னு தெரியாது, ஆனால் ஒரு நல்ல ஒரு க்ளோவான நல்ல ஹெல்த்தியான ஸ்கின் மாதிரி உள்ள ஃபினிஷை கொடுக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்றபடி உள்ள கலரை நீங்கள் பிக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணணும். ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகாத கலரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து மேட்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ ஸ்கின் கலருக்கு ஏற்ற கலரை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபவுண்டேஷன் எல்லாம் ஆக்சிடைஸ் ஆகும், அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைட்டான ஷேடு வாங்குவோம். நம்மளோட ஸ்கின் டோனை விட ஒரு 1 இல்லை 2 ஷேடு லைட்டான ஷேடு வாங்கி யூஸ் பண்ணுவோம், ஆக்சிடைஸ் ஆகுறதுனால நம்ம ஸ்கின் கலரில் அப்படியே வந்துக்கும். இந்த கன்சீலர் பேலட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, ஆக்சிடைஸ் ஆகாது. அதனால உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கரெக்டான கலரை யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.
கிரீம் டைப்பாக உள்ள கன்சீலர் இது. ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் வாங்கி யூஸ் பண்ணணும்னு விருப்பம் இருந்தேன்னா வாங்கி யூஸ் பண்ணலாம். லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.